வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பிஜிஎம் தான் இப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக புரியும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சாங்குடைய லிரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ, அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீரைக்கான செலக்ட் பண்ணுங்கள், கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து 1.1 செகண்ட் செட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் பீட் எஃபெக்ட் ஏற்ற மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதனால் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷனை 1.1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 3 ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 ஃபோட்டோஸை வச்சு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ கரெக்டாக வந்து அந்த 3 ஃபோட்டோஸும் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸை வந்து ஜூம் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள், கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இன் அனிமேஷன் எஃபெக்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 3 ஃபோட்டோஸ்க்குமே 33 எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 33 எஃபெக்டை வந்து அந்த 3 ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற ஃபோட்டோஸ்க்கு நம்ம வேறு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 ஃபோட்டோஸ்க்கும் இந்த 33 எஃபெக்டை வந்து இன் அனிமேஷனில் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏ டு ஜெட் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக புரியும். இப்போ 3 ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் ஆட் பண்ண வாட்டி லெஃப்ட் சைடு கீரைக்கான செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை மட்டும் 0.5 செகண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 0.5 செகண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி தான் பேலன்ஸ் வந்து நீங்கள் எத்தனை ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அத்தனை ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் ஃபோட்டோ டச் பண்ணி எஃபெக்டை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. 8 செகண்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இமேஜ் இருக்குதுன்னா அதை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் வந்து நல்லா ஜூம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 3 ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இருக்க ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள், கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன் அனிமேஷனில் போயிட்டு 5 and 6 ரெண்டு எஃபெக்டை வந்து மாற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5th and 6th எஃபெக்டை மாற்றி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணலாம். ஒரு ஃபோட்டோவுக்கு 5th எஃபெக்ட் அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோஸ்க்கு வந்து 6th எஃபெக்ட். ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து 5th and 6th எஃபெக்டை மாற்றி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு கரெக்டாக வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண மாட்டி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் நீங்கள் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே. இப்போ எல்லா எஃபெக்ட்டு நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வீடியோட ஃபஸ்ட்டு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படி பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 50 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.